ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஆரிஜின் அப்படின்னா தோற்றம், எவல்யூஷன் அப்படின்னா பரிணாமம். பரிணாம முறையில் லைஃப் அப்படிங்கிறது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். டு இண்டிகேட், என்ன இண்டிகேட் பண்ணுதா, ஐ மீன் எவல்யூஷன் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் தி பாஸ்ட், அதாவது பாஸ்ட் இயரில் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எவல்யூஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரிஜின் ஆஃப் தி லைஃப் ஆன் எர்த், எர்த் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி அடாப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே இருக்கிறோம், அதே வந்து யூட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி அந்த அடாப்டேஷனுக்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. அதே நாம் அங்கே போனோம் அப்படின்னா அடாப்ட் ஆக முடியாது. ஸோ இதுதான் அந்த வேரியேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம ஆரிஜின் ஆஃப் எர்த், எர்த் அப்படிங்கிறது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா, லிங்க்டு வித் லைஃப், லைஃப் கூடவே வந்து எர்த் அப்படிங்கிறது லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதை வந்து ஒரு தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன தியரி அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த தியரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த தியரியை நம்ம பார்க்கலாமா. எக்ஸ்ப்ளோசிவ், ஐ மீன் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி தான் ஐ மீன் 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எர்த் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 4.5 பில்லியன், அதுக்கப்புறமா ஐ மீன் 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எர்த் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆச்சு. எர்த் ஆரிஜினேட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் லைஃப் அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து எப்படி கம்ப்ரைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ் ஆஃப் கேஸஸ் அண்டு டஸ்ட், இது எல்லாம் சேர்ந்து தான் என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேலக்ஸியாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, கேலக்ஸி அப்படிங்கிறது இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம கேலக்ஸிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டம்ஸ், டஸ்ட் அண்டு கேஸஸ், இது எல்லாமே ஒரு கிளம்பாகி, கிளம்ப்ஸ் மீன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து என்னவோ நமக்கு கிடைக்குது அப்படின்னா, பிளானட்ஸாக கிடைக்குது. ஓகேவா, பிளானட்ஸ் மீன்ஸ் சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக நமக்கு கிடைக்குது. ஓகேவா, சோலார் சிஸ்டம், ஐ மீன் இதில் இந்த பிளானட்ஸ் வந்து நமக்கு உருவானதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நமக்கு கிடைக்குது. ஓகேவா, அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோலார் சிஸ்டத்தை வந்து மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். மில்கி வே கேலக்ஸி அப்படிங்கிறது பால்வெளி அண்டம், இது மூலியமாக தான் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை வந்து சம் தியரிஸாக வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன தியரி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, தியரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஓகேவா, ஃபஸ்ட்டு தியரி வந்து ஸ்பெஷல் கிரியேஷன். ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிவைன் கிரியேஷனை தான் நம்ம ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிவைன் மீன்ஸ் கடவுளால் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஆரிஜினேட் ஆனதுலேருந்து டஸ் நாட் சேஞ்ச், இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிற தியரியில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தியரி ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏ பயோஜெனிசிஸ். ஏ பயோஜெனிசிஸ் அப்படின்னா, நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏ பயோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஷ் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா, மட்டிலிருந்து ஆரிஜினேட் ஆச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஸ், ஃப்ராக்ஸ் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா, மாய்ஸ்ட் சாயிலிருந்தே ஆரிஜினேட் ஆச்சு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு தியரி பார்க்கலாம், பயோஜெனிசிஸ். பயோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஐ மீன் ப்ரீ எக்ஸிஸ்டிங்லேருந்து லைஃப் அப்படிங்கிறது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த பயோஜெனிசிஸை யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறவங்க 1862 ஃபஸ்ட்டு இந்த தியரியை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, லைஃப் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டெர்லைஸ்டு ஃப்ளாஸ்க் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ஃப்ளாஸ்கில் வந்து கில்டான ஒரு ஈஸ்டஸ் நம்ம அதில் போட்டு வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி
ஏர் இல்லாத ஒரு பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எந்த ஒரு ஆர்கானிசம்ஸும் வந்து க்ரோ ஆகாது. சேம் அதுவே இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம அதே ஈஸ்ட்டை நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா, அதை ஓப்பன் ஏரில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் அப்படிங்கிறது ஆர்ஜினேட் ஆகும். ஏன் ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னா அது ஓப்பனாகவும் இருக்குது, பிகாஸ் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அதில் என்ன ஆகும் அப்படின்னா க்ரோ ஆகும். சரியா, இதுதான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின். காஸ்மிக் அப்படின்னாவே யூவி ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைஃப் கேம் ஃபார்ம் அவுட்டர் ஸ்பேஸ், அதாவது அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து தான் லைஃப் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்த்துலேருந்து மட்டும் இல்லை, அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்தும் லைஃப் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர் அந்த ஆரிஜினேட் ஆனது அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து நமக்கு என்னவோ ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அந்த ஸ்போர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன பிளானட்ஸாக நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, அந்த பிளானட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதிலிருந்து தான் லைஃப் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து இப்போ வரைக்குமே பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற தியரி பார்க்குறோம். சரியா, கெமிக்கல் எவல்யூஷன் தியரி வந்து ரெண்டு பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஓபிரின் அப்படிங்கிறவங்க 1922, ஹெலடேன் அப்படிங்கிறவ 1929 ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக தான் இந்த ஏர்த் ஐ மீன் லைஃப் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எப்படி சொன்னாங்க அப்படின்னா நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டு ஃபார்ம் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து என்னவா ஒரு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லைஃப் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. லைஃப் ப்ரொடியூஸ் ஆனது இந்த மாதிரி லைஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுல. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு மாடர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம தியரிஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த தியரிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்னென்ன தியரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கிரியேஷன், ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அண்ட் ஏ பயோஜெனிசிஸ், பயோஜெனிசிஸ், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின், நெ நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். இந்த அஞ்சு தியரியும் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.